श्रीमान वेंकटनाथार्य स्तुतार्किय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे प्रणीमहे च तत्राद्यो धम्पती जगदाम्बती शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्वरदवक्त्राद्याः परिषद्याः परश्वतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमगल्मषं पराशरात्पजं वन्दे सुगतातन्तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मणिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् ஸ்ரீ சௌனக பகவான் அருளி செய்த விஷ்ணு தர்மம் என்கிற புராணத்திலே இரண்டாவது அத்தியாய விஷயங்களை இப்போது பார்க்கப் போகிறோம். முதல் அத்தியாயத்திலே கிரியாயோக பிரவிற்த்தி என்கிற விஷயத்தை சொன்னார். கிரியாயோகம் என்கிற விஷயத்தை சொன்னார். கிரியாயோகம் என்பது பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட கர்மயோகம் என்பதாக நினைக்க வேண்டாம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று சொல்லும் பொழுது கர்மயோகம் அப்படிங்கிறது அது ஒரு உபாயமாக இருக்கிறது ஞான யோகத்துக்கு அல்லது பக்தி யோகத்துக்கு. அது ஒரு விதத்திலே பார்த்தால் மோட்சத்துக்கான உபாயம் என்பதாக இருக்கிறது. இந்த கிரியாயோகம் என்பதும் மோட்சத்துக்கு சாதனமாகத்தான் சொல்லுகிறார். ஆனால் கர்மயோகம் மாதிரி அத்தனை நெருங்கினது கிடையாது. இதை எதற்காக சொல்லுகிறார் என்றால், கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகங்கள்லாம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அவன் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அப்போ சொல்லுகிறார், அவன் செய்கிற கிரியை எல்லாவற்றையுமே பகவானுக்கு சமர்ப்பண ரூபமாக அவன் செய்யலாம். அதுதான் இங்கே சொல்லப்பட்ட கிரியாயோகம் என்பது. எதை செய்தாலும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும்படியாக செய்யணும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு பிரவிற்த்தியிலுமே பெருமாளை நினைக்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். எப்படியானால் நம்ம தூங்கி எழுந்தால் அப்ப ஹரிநாமம் சொல்லணும், எங்கேயாவது விளையே கிளம்பினால் அப்ப கேசவநாமத்தை சொல்லணும், ஆகாரம் செய்யும் போது கோவிந்த நாமத்தை சொல்லணும், படுத்துக்கொள்ளும் போது மாதவ நாமத்தை சொல்லணும். இப்படி எல்லாம் பெரியவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காளோ அந்த மாதிரி எப்பவுமே பகவானை விடாமல் நாம் ஸ்மரித்து கொண்டு நம்முடைய காரியங்களை செய்து கொள்வதுதான் கிரியாயோகம் என்பதாகும். உத்திஷ்டம் சிந்தையஹரிம், விரதம் சிந்தைய கேசவம், புஞ்சம் சிந்தைய கோவிந்தம், சுபம் சிந்தைய மாதவம் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லுகிறார். அதனாலே எழுந்தாலோ உட்காலோ நின்றாலோ நடந்தாலோ ஆகாரம் செய்தாலோ இல்லை படுத்துக்கொண்டாலோ தூங்கி எழுந்தாலோ இல்லை கடைக்கு போனாலோ சாமான்கள் வாங்கினாலோ எல்லாத்திலுமே பகவானுடைய ஒரு திருநாம ஸ்மரணம் அது நமக்கு வாயில இருந்துருக்கும், மனசுலையும் இருந்துருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது அது கிரியா யோகமாக ஆகிறது. பொதுவாக கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் செய்ய முடியலைன்னு சொல்லும்போது ஏன் செய்ய முடியலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நமக்கு பரிச்சயம் இல்லைங்கிறது தான் காரணம். நம்ம வெறுமை தூங்கி சாப்பிட்டு எழுந்து இந்த மாதிரி தான் நமக்கு பரிச்சயமே தவிர, கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் பரிச்சயம் இல்லை. புதுசாக நம்ம பரிச்சயப்படுத்திக்கணும். குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து ஆகாரம்தான் அதுக்கு பரிச்சயம், தூக்கம்தான் அதுக்கு பரிச்சயம், விளையாட்டு முதலான பிரவிற்த்திகள் தான் அதுக்கு பரிச்சயம். பிறந்த குழந்தை கூட ஆகாரம் பண்ண தெரியும், அதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம். தூங்கிறதுக்கு தெரியும், அதுக்கும் யாரும் சொல்லித்தர வேண்டாம். விளையாடுவதற்கு தெரியும், அதுக்கும் யாரும் சொல்லித்தர வேண்டாம். ஆனால் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் அப்படி இல்லை, சொல்லி கொடுத்தாதான் வரும், பரிச்சயப்பட்டால்தான், மேன்மேலும் அபியாசம் பண்ணி பரிச்சயப்பட்டாதான் அது சித்திக்கும். அபியாசேனச்ச கவுந்தேயா வைராக்கியனச்ச அப்படின்லாம் சொல்கிற மாதிரியாக இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடியது.
அந்த மாதிரியாக நமக்கு வயசான அப்புறமும் கூட ஆகாரமோ இல்லை தூக்கமோ இல்லை எழுந்து இங்கே அங்கே நடத்தல் போதல் முதலானதோ இதெல்லாம் சுபாவத்தினாலேயே இயற்கையினாலேயே வந்துடும். இதெல்லாம் நாம் விட்டுட்டு இது மொத்தத்தையும் விட்டுடு, ஆகாரத்தை பற்றி கவலைப்படாமல் நீ யோகங்கள்லாம் பண்ணு, தூக்கத்தை பற்றி கவலைப்படாமல் யோகங்கள்லாம் பண்ணு அப்படின்னா அது நம்முடைய ஒரு விதத்திலே பார்த்தால் நமக்கு பரிச்சயமான இயல்பான நம்முடைய ஒரு வாழ்க்கைக்கு எதிராக இருக்கு. அப்போ இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வரும். இது சகஜம், இந்த கேள்வி நியாயம். அதனால் அதுக்கு முதல் படியாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் கர்மயோகம் ஞானயோகங்கள்லாம் இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய சகஜமாக நம்ம செய்யக்கூடிய ஆகார விகாராதிகள் இருக்கும், அது எல்லாமே பகவத் அர்ப்பணமாக பகவத் ஸ்மரணத்தோடு கூட அப்படின்னு நாம் செய்யணும். ஹரிமேவ ஸ்மரே நித்யம் ஸ்நானாதிசுச்ச கர்மசு அப்படின்னு ஒன்று சுவாமி தேசியம் எடுக்கிறார். ஸ்நானம் முதலான எல்லா கர்மத்திலையும் ஹரியே ஸ்மரிச்சுக்கணும். ஸ்நானம் பண்ணும்போது கூட ஜலத்துக்குள்ளே மூழ்கிறான் இல்லையா, ஜலத்துக்குள்ளே மூழ்கி இருக்கணும்னு அங்கேயே ரெண்டு நிமிஷம் அப்படியே நிற்கணுமா, ஒரு நிமிஷம் ஜலத்துக்குள்ளேயே அப்போ பகவானை ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆன்மீக கிரந்தங்கள்ல எழுதிட்டான், உள்ளுக்குள்ளே போய் பகவானுடைய திருவடியை ஸ்மரிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் வெளியில் வந்தால் போகும் அப்படின்னு இருக்கார். அந்த மாதிரியாக எல்லா சாதாரணமான பிரவிற்த்தியிலையும், அதாவது பகவத்கீதையில சொன்ன கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் லௌகிக பிரவருத்திக்கு இல்லை, அதெல்லாம் லௌகிக பிரவருத்தி இல்லை. கர்மயோகங்கிறது கூட லௌகிக கர்மம் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கர்மம் அது. ஆனால் பகவத்கீதையில லௌகிக பிரவருத்தி ஆகாமல் இருக்கக்கூடிய விசேஷமான கர்மயோகம் ஞானயோகம் பற்றி ஒன்று சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே சொல்ற கிரியாயோகங்கிறது லௌகிக பிரவருத்தி பண்ணும்போதே அதுவே பகவத் அர்ப்பணமாக பகவத் ஆராதனமாக அதை பண்ணுதல் அப்படிங்கிற கிரியாயோகத்தை பற்றி சொன்னார். இதை பற்றி தான் விஸ்தாரமாக நிறையா சொல்ல போகிறார். அதில் ரெண்டாவது அத்தியாயம் இந்த கிரியாயோகத்தை விளக்குவதாக ஒரு சரித்திரம் ஒன்று, ஒரு ஐதிஹ்யம் ஒன்று சாதிக்கிறார். அம்பரீஷ மகாராஜனுடைய ஐதிஹ்யம் அது. அம்பரீஷ மகாராஜன் அப்படிங்கிறவர் இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்த உத்தமமான ஒரு மகாராஜா, நல்ல பெரிய வம்சம், பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ண வம்சம் அது. ஸ்ரீராமனுக்கெல்லாம் முன்னாடி வந்தவர் இந்த அம்பரீஷன் அப்படிங்கிறவர் பரம பாகவதராக இருந்தவர். ஸ்ரீமத் பாகவதத்தில் இவருடைய சரித்திரம் ரொம்ப பிரசித்தம். அதில் இவருடைய ஒரு கதையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு ஒன்று இருக்கு அதில், அந்த குறிப்பு அதுக்கு மூலமான ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சௌனக உவாச்சம் ஸ்ருயதாம் குருஷார்தூல சம்வாதோய மருத்தமஹா அம்பரீஷஸ் ராஜர்ஷேஹே சக தேவேன சக்ரினா. சௌனகர் தானே இந்த புராணத்தை சொல்கிறார். அப்போ அம்பரீஷ சம்வாதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். இந்திரனுக்கும் அம்பரீஷனுக்கும் நடந்த சம்வாதம் பேச்சுவார்த்தை அதை சொல்ல போறேன். அதுல கிரியாயோகம் நன்னா புரியும். அம்பரீஷன் ஒரு மகாராஜா இருந்தார், லோகத்தை எல்லாம் பாலனம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தியாக இருந்தவர். அவர் சாதாரண ராஜா கிடையாது, எத்தனையோ ராஜாக்கள் அவருக்கு கப்பம் கட்டுறார். ஆனால் கூட சக்கரவர்த்தியாக இருந்தா கூட எம்பெருமான் கிட்ட அத்தியந்த பக்தனாக மகாபாகவதனாக பெருமாளே ராஜ்யத்தை பார்த்துக்கிறாருன்னு பெருமாள் கிட்டேயே ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு ராஜபரிபாலனம் பண்ணவர். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஏன்னா பெருமாள் இருக்கும்போது எவர் கவலைப்படணும், அவருடைய அரண்மனையில் தான் ரங்கநாதன் பெருமாள் எழுதி இருந்தார் அப்படின்னு நம்ம இக்ஷ்வாகு வம்சம் தானே, அங்கே தான் ரங்கநாதன் எழுதியிருந்தார். அவர் ரங்கநாதனுக்கு தானே சேவை பண்ணுவார், தானே திருவாராதனம் பண்ணுவார். தானே அப்படின்னா மகாராஜராக இருந்துட்டு எனக்கு இன்னைக்கு நிறையா காரியம் இருக்குது அதனால் வேற யாராவது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அதுக்கெல்லாம் ஆளையெல்லாம் அப்பாயின் பண்ணலையா, அந்த ரங்கநாதன் சன்னதியை பெருக்கிறதுலேருந்து அனுப்பிச்சு அவர் தான் பண்ணுறார். மகாராஜாவாக இருந்தால் கூட அதை பெருக்குவதோ முழுகுவதோ எல்லாமே ராஜாவும் ராணியும் தான் பண்ணுறான். அங்கே அதுக்கெல்லாம் மற்றவர் அப்பாயின் பண்ணலை. அப்படிப்பட்ட பரம பாகவதாலாக இருந்தால் அதனால் பெருமாளே அவருடைய ராஜ்யத்தை நன்னா பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். எப்போ இவர் பொறுப்பை விட்டு பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டாரோ பெருமாள் பார்த்துக்கிறார், அப்போ யோகக்ஷேமம் வகாமியகம்னு பெருமாள் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுட்டார். பெருமாளே அந்த ராஜ்யத்தை நன்னா பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அம்பரீஷனுக்கு ஒரு கவலையும் இல்லை. அவர் ஒரு தவிர தபஸ் பண்ண போயிட்டார். இன்னும் மகாராஜாவை இருந்து தபஸ் பண்ண போயிட்டா ராஜ்யத்தை யார் பார்த்துப்பா அப்படின்னா இத்தனால யார் பார்த்துட்டு இருக்கா, பெருமாள் தானே பார்த்துட்டு இருக்க, அதனால அவரே பார்த்துக்க போறார் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிராகாரத்தோடு கூட காட்டில் போய் தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டார். தேவதேவாத்ச கோவிந்தாது அபிப்சுஹு துவந்த சம்சயம் தபஸ்தேபே நிராகாரஹா கிரணன் பிரம்ம சனாதனம்
तस्य काले नमखता भक्ति मुद्वहतः परां तुतोष भगवान विष्णु सर्वलोक पति प्रभु। பெருமாளுக்கு என்ன வேணும்? அம்பரீஷன் பரமபாகவதன், அம்பரீஷனுடைய பொறுப்பை இவரே ஏத்துட்டு இருக்கார். அவன் தபஸும் பண்ணான்னா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்பரீஷனுடைய தபஸுக்கு விசேஷமான பலன் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சார். அதற்கு முன்னாடி அவனுடைய தபஸ் எத்தனை சத்தியமா இருக்கு அதை பெருமாளே பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை. அதனால ஒரு சின்ன பரீட்சை மாதிரியாக பெருமாள் வந்து இந்திரனுடைய வேஷத்தை போட்டுண்டு அம்பரீஷன் முன்னாடி வந்து நிற்கிறார். ஐராவத யானை மேல தேவேந்திரன் ரூபத்துல பெருமாள் வந்திருக்கார். பார்த்தா பெருமாள் தெரியாது, தேவேந்திரன் தான் தெரியும். சரூபம் ஐந்திரம் ஆஸ்தாய தம் உவாச்ச மகீபதி மேக கம்பீர நிர்கோஷோ வாரணேந்திர கதிஸ்ததா. அப்ப இந்திரன் வந்து, இப்ப இந்திரன் வச்சுப்போம், இந்திரன் வந்து அம்பரீஷன் கிட்ட சொல்ற, ராஜன்னு அம்பரீஷா உன் மனசுல என்ன வேணும்பா? ஏதோ தபஸ் பண்ணிட்டு இருக்கியே, அப்ப வரம் கேளு, நான் வரம் கொடுக்கிறேன். வரதோகம் அனுப்பிராப்தா, நான் இந்திரன் வந்திருக்கேன், நான் வரம் கொடுக்கிறேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னா. உடனே அம்பரீஷன் சுவாகதம் அப்படின்னா, அதுக்கு யார் வந்தாலும் சுவாகதம் சொல்ல முடியும். அதனால இந்திரனை பார்த்து சுவாகதம் சொல்லி, நாகம் ஆராதயாமித்வாம் தவ பத்தோயம் அஞ்சலிகி வரார்த்தினான் தொம் வரதா பிரயச்சா அபிமதான் வரானு. இந்திரனை பார்த்து சொன்ன, இந்திரனே நான் உம்மை ஆராதனம் பண்ணலையே, நான் உண்மை குறிச்சு தபஸ் பண்ணலையே, தப பத்தோயம் உமக்கு ஒரு அஞ்சலி கொடுக்குறேன், நீரா வந்து வரன் கொடுக்குறேங்கிற, தேங்க்ஸ், சந்தோஷம், ஆனால் எனக்கு வேண்டாம், உமக்கிட்டேருந்து வரன் வாங்க விரும்பலை, நான் உமக்காக தபஸ் பண்ணலை. இவரு நிறைய வரம் கொடுக்குறார், உம்ம பக்தர்கள் நிறைய பேர் இருக்காள், அவெல்லாம் நிறைய வரம் கேட்பான், அவா கிட்ட போய் வரம் கொடுங்கோ, அடியனுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கைகூப்பி மரியாதையோட சொல்றாரு, பரிகாசமா சொல்லல. யார் யார் யார ஆராதனம் பண்றாளோ அவ தானே அவளுக்கு வரம் கொடுக்கணும், அதுதான் நியாயமா இருக்கும். இந்திரன் நான் ஒண்ணும் பூஜை பண்ணலையே, இந்திரன் குறிச்சு விரதம் பண்ணலையே, அப்ப இந்திரன் எதுக்கு வரணும் இங்க? இந்திரன் வர்றது தேவையில்லாத விஷயம் இல்லையா, அவசியம் இல்லாத விஷயம் இல்லையா? அதனால அம்பரீஷன் மரியாதையோட சொல்றார், உமக்கு இது தேவையில்லாத விஷயம், உங்க பக்தர்கள்ட்ட போய் வரம் கொடு, நீர் இந்திரன் தான் அப்படி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. அடுத்து அந்த இந்திரன் சொல்றார், அப்படி இல்லைப்பா, நீ தபஸ் பண்ணின் இருக்க, தபஸ் பண்றவாள்லாம் ஏதாவது பலனுக்காக தான் தபஸ் பண்ற, அந்த பலனை யார் கொடுத்தா என்ன? உனக்கு பலன் தானே வேணும், தபஸ் பண்றவாளுக்கா ஏதோ ஒரு பலன் வேணும் தானே சொல்ற. வரார்த்தாய தயா அந்நேஷ்ட கிரியத்தே நிருபத்தே தபஹாம். நீ என்ன பலனுக்காக தபஸ் பண்ற, அந்த தபலை நான் கொடுக்குறேன், நான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன், நான் இந்திரனா, அதனால என்ன பலன் கேட்டாலும் கேளு, தபஸ் பண்றையோ இல்லையோ, நான் நீ வெறுமை இருந்தா நான் உங்ககிட்ட வரல, நீ தபஸ் பண்ணவே ஐயோ பாவம் தபஸ் பண்றாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவருடைய தபஸுக்கு பலனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கருணையோட நான் வந்திருக்கேன், அதனாலே நீ எதுக்காக தபஸ் பண்றியோ அந்த பலனை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்திரன் சொல்ற. அப்போ அம்பரீஷன் சொல்றார், நான் வரார்த்தம் அயம் யத்னா. இந்திரனை பார்த்து சொல்ற, இந்திரா நான் தபஸ் பண்றேன் வாஸ்தவம் தான், ஆனா ஒரு பலனுக்காக, வரனாக ஒரு பலனை கேட்டு வாங்கணும் என்பதற்காக இந்த தபஸ் பண்ணல. பின்ன எதுக்காக பண்றேன்னு கேட்டா, விஷ்ணோகோ ஆராதனார்த்தாய வித்திமாம் தும் கிருதோத்யமம். பகவத் ஆராதனமா பண்றேன், நான் எதை பண்ணாலுமே பகவத் ஆராதனமா தான் பண்ணுவேன், இதனால என்ன லாபம், இதனால என்ன பலன், அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்க மாட்டேன். பெருமாளை பிரீணனம் பண்ணணும், விஷ்ணு பிரீதி அப்படிங்கிறது வரணும், அந்த விஷ்ணு பிரீத்திக்காக தான் நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றதே, விஷ்ணு பிரீத்திக்காக தான் நான் ஆகாரம் சாப்பிட்டாலும், விஷ்ணு பிரீத்திக்காக தான் நான் என்ன பண்ணாலும், பகவத் பிரீத்தியர்த்தம் தான். அது மாதிரி என்னால் தபஸ் பண்ண முடியும், அதனால நான் தபஸ் பண்றேன், அதுவும் பகவத் பிரீத்தியர்த்தம் தான், எல்லாமே பகவத் பிரீத்தியர்த்தம் தான், அதனால நான் பலனுக்காக பண்ணலையே, அதனால யார் பலனை கேட்கிறாலோ அவளுக்கு பலன் கொடு, நான் பலனுக்காக பண்ணல அப்படின்னு. அடுத்து இந்திரன் சொன்னான், அகம் ஹி சர்வதேவானாம் த்ரைலோக்கிய ததேஸ்வர. நீ பகவத் ஆராதனத்துக்காக, பகவத் பிரீத்திக்காக தபஸ் பண்ற அப்படிங்கிறது வாஸ்தவம், ஆனா என்னுடைய பிரீத்திக்காகவும் பண்ணலாமே, உன்னுடைய தபஸ்னால எனக்கு சந்தோஷம், நான் வந்து பலன் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கட்டுமே, ஏன்னா நான் ஒன்றும் சாதாரணம் இல்லையே, நான் தேவேந்திரன் அப்படின்னு பெயர், தேவர்களுடைய தலைவன் நான், ஆதித்யன் முதலான தேவர்கள் எல்லாரும் என்னுடைய வசத்திலே இருக்கிறவர்கள்,
எல்லாருக்கும் அந்தந்த ஸ்தானத்திலே நான் தான் ரக்ஷகனாக இருக்கேன். அதனால நானும் சாதாரணமானவன் இல்லப்பா, என்னையும் குறிச்சு தபஸ் பண்ணலாம், நானும் பலனை கொடுக்குறவன். இல்லை பலன் வேண்டானாலும் தபஸ் பண்ணுறேன்னாலும் இந்தனை குறிச்சு தபஸ் பண்ணக்கூடாதா என்ன? அப்போ என்னையும் குறிச்சு தபஸ் பண்ணலாமே, அது தபஸ் பண்ணு, நானும் உனக்கு பலன் வேணும்னா கொடுக்குறேன், என்ன வேணா பண்ணுறேன், என்னை சாதாரணமாக உதாசீனப்படுத்தாது அப்படின்னு சொன்னார். அப்போ அம்பரீஷ மகாராஜா சொல்ற, ராஜோவாச்ச துவம் இந்திரஹ சத்யமே வைத்தது தேவஹ த்ரிபுவனேஸ்வரஹ துவயாபி பிராப்தமைஸ்வரியம் யதஸ்தம் தோஷயாம்யஹம். நீர் இந்திரன் தான், வாஸ்தவம் தான், பெருந்திரன் இல்லை தேவேந்திரன், பெருந்தேவேந்திரன் இல்லை மகேந்திரன், எப்படி வேணா வச்சுக்கோ, எனக்கு சந்தோஷம். ஆனால் நான் யாரை தபஸ் பண்றேன் அப்படின்னா, உன்னை இந்த இந்திர பதவியிலே உட்காந்து வச்சிருக்காங்க இல்லையா ஒருத்தன், அவனை தபஸ் பண்றேன். உனக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், உனக்கு இந்த பதவியை கொடுத்தவன், அவனை குறித்து நான் தபஸ் பண்றேன். சகல தேவர்களும் யாருக்கு கட்டுப்பட்டு தேவர்களாக இருக்கிறார்கள், தேவர்கள்லாம் வரம் கொடுக்கலாம், ஆனால் யாருக்கு கட்டுப்பட்டு வரம் கொடுக்கிறார்களோ அந்த பகவானை குறித்து நான் தபஸ் பண்றேன். எஸ்யத்வமரை சர்வைஹி எஸ்யத்வம் அமரை சர்வைஹி சமவேதை சுரேஸ்வர தேகப்பிராத்தோந்தரஸ்தோ வைத்தம் நமாமி ஜனார்த்தனம். தேவர்களுக்கெல்லாம் மூத்தவரா இருக்கக்கூடியவர் பிரம்மதேவன், அவரையும் அந்த ஸ்தானத்துல வச்சவர் பரமாத்மா நாராயணன். அந்த பிரம்மதேவனுடைய காலம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, விபரார்த்த வருஷ காலம்னு ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் பரமாத்மாவுக்கு கண்ணு மிட்டுற நேரம் மாதிரி, கண்சு மிட்டுற நேரம் மாதிரி. சகல லோகத்தையும் சிருஷ்டிக்கிறவன், உம்மையும் சிருஷ்டிக்கிறவன், நாடிநீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன்படைத்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவை குறிச்சு தபஸ் பண்றேன். அப்படி குறிச்சு நான் இதுக்கு உண்மை குறிச்சு தபஸ் பண்ணணும். ஹிரண்ய கசிபு பூர்வம் ஹிரண்யாட்சதே ரிபு தவானுகம்பையா ஏன ஹதோ தைத்தோ நதோ ஸ்மிதம். உனக்கு ஹிரண்ய கசிபு ஆபத்து கொடுத்தான், ஹிரண்யாட்சன் ஆபத்து கொடுத்தான், அப்பெல்லாம் உன்னை காப்பாத்தினது யாரு? பகவான் தானே, அவனை குறிச்சு தபஸ் பண்றேன். பலினா அபகிருத்தம் பலி சக்கரவர்த்தி உன்னுடைய ராஜ்யத்தை அபகாரம் பண்ணா, அப்ப அந்த ராஜ்யத்தை மீட்டு உனக்கு அனுகிரகம் பண்ணது யாரு? பகவான் தானே. அந்த தம் நமாமி ஜனார்தனம், அவனை குறிச்சு தபஸ் பண்றேன். அதனால உனக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானை குறிச்சு தபஸ் பண்ணும்போது நான் எதுக்கு உன்னை குறிச்சு தபஸ் பண்ணணும்? வேற யாரும் இல்லாட்டா உன்னை குறிச்சு தபஸ் பண்ணணும், நான் உனக்கும் சுவாமியை குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு இதை இந்திரன் கேட்டான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னான், என்ன நீ ரொம்ப அவமரியாதைப்படுத்துற, அதனால இனிமே என்னால் பொறுக்க முடியாது, நீ வந்து நான் சொல்றேன் இந்த தபஸை இதோட நிறுத்திக்கும், இல்லாட்டா வஜ்ராயுதத்தினாலே உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு வஜ்ரத்தை கையில் எடுத்துக்கலாம். வஜ்ரம் தே பிரகரிஷ்யாமி புத்தியஸ்வ ஏதத்து யதி சசி அப்படின்னுட்டான் இந்திரன். ஏதோ நானும் ஏதோ போனா போறது, உனக்கு வரம் கொடுக்கலாமே அப்படின்னு வந்தேன்னா எத்தனை விதமா அவமரியாதைப்படுத்த முடியுமோ அத்தனை விதமா அவமரியாதைப்படுத்துறேன். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுன்னு போன வாக்கதையெல்லாம் சொல்லி என்னை அவமரியாதைப்படுத்தின்னு இருக்க, உனக்கு இனிமே வேற வழி இல்லை, மரியாதையை தபசை நிறுத்துறியா இல்ல வஜ்ராயுதத்தை நான் பிரயோகம் பண்ணட்டுமா அப்படின்னா, இப்ப அம்பரீஷராஜா சொன்னார், கை கூப்பிண்டே, நீர் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்றேங்கிறீர், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் பண்ணது தப்புன்னு சொல்லும், வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணும், என்ன விஷ்ணுவை ஆராதனம் பண்றது தப்புவா? விஷ்ணுவை ஆராதனம் பண்றவர்கள் மற்ற தேவர்களை எல்லாம் பூஜிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு தப்பா? இது ஏன்? விஷ்ணுதானே தேவாதி தேவன், அததானே எல்லா தேவர்களும் ஒத்துண்டு தானே இருக்கா, அததானே வேதம் சொல்றது அங்காநியா தேவதா அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷ்ணுவை ஆராதனம் பண்ற போய் ஒரு தப்பா? ஹிரண்யகசிபு மாதிரி, ஹிரண்யகசிபு மாதிரி தான் நீ சொல்ற, பிரஹ்லாதன் தப்பு பண்ணான் அப்படின்னா, ஹிரண்யகசிபு என்ன தப்பு பண்ணான்னா ஹரிநாமத்தை சொன்னான், இதுவா ஒரு தப்பு? பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமம் ஒல்லியவாகி போக, அதற்கு ஒண்ணுமில்ல, ஒரு ஆயிர நாமம் சொன்னான், ஹரிநாமத்தை சொன்னாங்கிறதுக்கு கோபம் தம் பிள்ளை மேல. அந்த மாதிரியாக நான் ஹரியை குறிச்சு தபஸ் பண்றேன் அப்படின்னா உனக்கு அது கோபமா இருக்கு. சரிதான், இது வாஸ்தவம் தான். ஸ்ரீயதே கில கோவிந்தே பக்திமுத் பகதான்று நாம் சம்சாரூனதா பீதாக திரிதசாக பரிபந்தினா. கோவிந்தன் கிட்ட பக்தி பண்ணால், ஹரிபக்தி பண்ணால்,
தேவர்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றான். அது வாஸ்தவம் தான் போல இருக்கு. தேவர்கள்லாம் ஹரிபக்தி பண்ணி ஒருத்தர் மோட்சத்துக்கு போயிட்டானா அவளுக்கு கஷ்டம். என்ன தன்னை காட்டிலும் பெரியவன் ஆயிடுறானே, தங்களுடைய ஆளா வச்சுக்கணும் பாக்குறான். நீங்கள்லாம் என்ன பூஜை பண்ணுங்கோ அப்படிங்கிறான். அது இல்லாமல் ஹரி பூஜை பண்ணானா மோட்சத்துக்கு போயிட்டான்னா உடனே இவாள பூஜை பண்ண மாட்டாள் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சத்தியம் அப்படிங்கிறது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். பகவத் பக்தி அப்படிங்கிறதுக்கு தடையாகிறது ராட்சசர்கள் மாத்திரம் இல்லை, சில சமயம் தேவர்களே கூட தடையாகிறா. தீவிரமான பக்தி எல்லாம்னா அவளுக்கே பொறுக்கிறது இல்லை. சரி போகட்டும், நீ என்ன சொல்ற இருப்ப முடிவா வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ண போறே அப்படிதானே பிரயோகம் பண்ணிக்கணும். சத்வம் பிரகரவா மாவா மயி வஜ்ரம் புரந்தரா நாகம் உத்ஸ்ருஜ்ய கோவிந்தம் அந்யம் ஆதாதயாமி போகும். நீ வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணாலும் நான் கோவிந்த ஆராதனத்தை விடமாட்டேன். என்ன ஆனாலும் பகவான ஆராதம் பண்றது இதுக்கெல்லாம் பயந்துன்னு பகவான ஆராதம் பண்றதை நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, இந்திரா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும், என் ஹிருதயத்துல பகவான் இருக்கும்போது உன் வஜ்ரம் ஒன்றும் பண்ண முடியாது. வஜ்ராயுதம் என்ன ஒன்றும் பண்ணாது. அந்த வஜ்ராயுதத்துக்கே பெருமை சேர்த்தவன் பகவான் தான். சரி இந்த கதையெல்லாம் எதுக்கு சுருக்கமா முடிச்சுடுறேன். என்னால என்ன படிக்கணுமோ அதை நான் பண்றேன். என்னால ஹரிபக்தியோட தபஸ் பண்ண முடியும். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ. உன்னால வஜ்ராயுதத்தினால் அடிக்க முடியும்னா அடிச்சுக்கோ. என்ன ஆறுது பார்க்கலாம். ஹிரண்ய பிரகலாதன் கூட தான் அடிக்கணும்னு ஆரம்பிச்சார். என்னாச்சு, நீயும் பண்ணு, பகவான் இருக்கார், என்ன ஆறுதோ பார்க்கலாம் அப்படின்னு. ஏவமுக்துவா சுரபதிம் பார்த்திவ சபுனஸ்தபஹா இப்படி இந்திரனை பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. உடனே கண்ணை மூடினு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அவன் இருக்கானா, இந்திரன் போறானா, வஜ்ராயுதத்தை பிரகரம் பண்றானா, இல்ல வேண்டாப்பா நம்ம ஃப்ரெண்டா போயிடலாம்னு சொல்றானா, எதை பத்தியுமே கவலைப்படல. சொல்றத சொல்லிட்டார் அம்பரீஷ் மகாராஜா, கண்ண மூடிட்டார். ஹரி பகவானை நினைச்சுட்ட ஹரி பகவான் நேரம் வந்து நிக்கிறார் கண் முன்னாடி. அப்படியே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. சச்சார மௌனமாஸ்தாய தேனா துஷ்யத கேசவா. இவனுடைய இந்த திருடத்தை பார்த்து இவன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சது பார்த்து பகவானுக்கு சந்தோஷம். உடனே பகவான் தன்னுடைய இந்திர ரூபத்தை விட்டுவிட்டு சொந்த ரூபமான விஷ்ணு ரூபத்தை எடுத்துக்கொண்டார். ஆச்சரியமாக சதுர்புஜம் உதாராங்கம் சங்கச்சக்கரகதாதரம் கிரீட்டஸ்ரக்தரம் ஸ்பஷ்டம் நீலோற்பலதலச்சவிம் அப்படின்னு சதுர்புஜத்தோட பீதாம்பரத்தோடு கூட பகவான் முன்னாடி சேவை சாதித்தாராம். அம்பரீஷன் கண்ணை திறந்து பார்க்கிறார். இதற்க இந்திரனுக்கு பதிலாக பகவான் இருக்கார். என்னது, இந்திரன் தானே வந்தார், அதுவும் ஐராவத யானையில் ஏறி வந்தாருன்னா ஐராவத யானைக்கு பதிலாக கருட பகவான் இருக்கார். அந்த ஐராவதருடா தக்ஷணாத்து சமதிருஷ்யதா. பகவானுக்கு ஏற்ற மாதிரி கருடன் வேஷம் போடுறாரு இல்லையா. பகவான் இந்திரன் மாதிரி வேஷம் போட்டால் கருடன் ஐராவத மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காரு. இது எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். இப்ப பகவான் தன் ரூபத்தை எடுத்தனானா கருத்தவனும் தன் ரூபத்தை எடுத்துடணும். உடனே அந்த ராஜாவானவர் பகவானுடைய திவ்ய ரூபத்தை சேவித்து கைகூப்பி கீழே விழுந்து சேவித்து ரோமாஞ்சிதனுகும் பிரணிபத்திய கிருத்தாஞ்சலிஹி கீழே விழுந்தார். கைகூப்பினார் ரோமாஞ்சத்தோடு கூட பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். சாட்சாத் பகவானே வந்திருக்காருன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. என்ன ஸ்தோத்திரம் பண்ணலாம்னா ஆதி தேவ ஜயா ஜெய ஜெய சர்க்காதிகாரக ஜயா ஸ்பஷ்ட பிரகாசாண்ட பிருகன்மூர்த்தே ஜயாட்சர ஜய சர்வகதா சிந்திய ஜய ஜன்ம ஜராபக ஜய வியாபிஞ்சயா பேத சர்வபூதேஷ்வவஸ்தித ஜய யஜ்ஞபதே நாத ஹவ்ய கவ்யாசனாவ்யய ஜய விஜ்ஞாத சித்தாந்த மாயா மோகேசவ ஜய ஜயன்னு சொல்லணும். ஜெயதேய மகாவீரன் சொல்ற மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இதுதான் ஸ்தோத்திரம். பெரியவள்ள பண்ற ஸ்தோத்திரம் இதுதானே. ஜெயதேயங்கிறது ஸ்தோத்திரமே. நான் இதை போனேன் எனக்கு இது வேணும்னா இதுவா ஒரு ஸ்தோத்திரம். எனக்கு இதை கொடு அத்தை கொடு. பெருமாளை பார்த்து மங்களா சாசனம் சொன்னா இல்லையா ஆழ்வார்கள்லாம், அதுதான் ரிஷிகளும் அதுதான் பண்றாள். அததான் இப்போ அம்பரீஷன் ராஜரிஷி, அவரும் பகவானுக்கு பல்லாண்டு பாடின்னு இருக்காரு. ஜிதந்தே ஜகதாமீச ஜிதந்தே சர்வ சர்வதா ஜிதந்தே சர்வபூதேச யோகிஜேய நமோஸ்துதே. பகவானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஜிதம் ஜிதம் ஜெயம் ஜெயம்னு சொல்லி நமோஸ்துதே நமோஸ்துதேன்னு பகவானுடைய ரூபத்தை சொல்லி பலவிதமான ஸ்தோத்திரங்கள் நிறைய பண்ற. பிரசீத விஷ்ணு கோவிந்த சங்க சக்கர கதாதர
தராதராரவிந்தாட்ச வாசுதேவ மகேஸ்வர இப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண பகவானுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அம்பரீஷனை பார்த்து பகவான் சொன்னார், அம்பரீஷா ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன்னுடைய பக்தி, உன்னுடைய ஸ்தோத்திரம், பக்தியோட கலந்த ஸ்தோத்திரம், அது எத்தனை அழகாக இருக்கும். வெறும் ஸ்தோத்திரம் வேகமாக படிச்சுட்டு படிச்சுட்டு போகிறத காட்டிலும் பக்தியோட ஸ்தோத்திரம்னா எப்படி இருக்கும், அதுதான் அம்பரீஷ ஸ்தோத்திரம். அப்படி இருக்கான், பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்பரீஷ பிரசன்னோஸ்மி பக்தியா ஸ்தோத்திரேண சானக வரம் விரணீஸ்வ தர்மஜ்ஞயத்தே மனசி வர்த்ததே. அப்பா ஒரு வரம் கேளுப்பா, நீ வன் என்ன வரம் கேட்பேன்னு எனக்கு தெரியும், நீ தர்மஜன். அதாவது கண்ணபணான் வரெல்லாம் கேட்க மாட்டேன், விபீஷன் வரம் கேட்டார் இல்லையா, விபீஷன் வரம் கேட்டார், கும்பகர்ணன் வரம் கேட்டான், ராவணம் வரம் கேட்டான், அதெல்லாம் வரமாவா இருக்கு. மற்றதெல்லாம் விபீஷன் அழகா கேட்டேன், எனக்கு தர்மத்திலேயே சிந்தை இருக்கணும், அந்த தர்மத்தினாலே விஷ்ணு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு. விபீஷனோ விஷ்ணு பக்தியும் பாபுரே அந்த மாதிரியாக, நீ தர்மஜன், நீ வரம் கேட்கணும், நான் கொடுக்கணும். பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்து பிரஹ்லாத வரதன் பேர் வந்தது, விபீஷனுக்கு வரம் கொடுக்கணும், அம்பரீஷனுக்கு வரம் கொடுக்கணும், இதுதானே எனக்கு பெருமை, அதனால் நீ வரம் கேளு அப்படின்னா. அப்போ மகாராஜா பேசுகிறார், ஏஷ ஏவ வரஸ்லாக்யா யத் திருஷ்டோசி ஜெகத்பதே. எம்பெருமானே, என் கண் முன்னாடி நீர் வந்து சேவை சாதிக்கிறார், இதை காட்டிலும் பெரிய வரம் லோகத்தில் எது, இதை காட்டிலும் வசந்தது எது, தத் தரிசனம் அபுண்ணியானாம் ஸ்வப்னேஸ்வபிஹி துர்லபம். யாருக்கு கிடைக்கும் இந்த வரம், 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணால் பெருமாள் சேவை கிடைக்குமா, கிடைக்காதே. எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணவாளுக்கெல்லாம் கிடைக்காதது ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு, அது உம்முடைய சேவை. நேரம் வந்து நின்று சேவை சாதிக்கிறார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை, உம்மை சேவிக்கணும்னு ஒரு ஆசை, உங்ககிட்ட பக்தியோடு இருக்கேன், என்னுடைய பாவத்தை தெரிஞ்சுட்டு நான் இந்த வரம் கேட்கறதுக்கு முன்னாடி என் முன்னாடி வந்து நிற்கிற, வரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வரம்னு கேட்குறவர் நீ ஒருத்தர் தான் லோகத்திலேயே. ஏன்னா என்னுடைய வரம் என்ன கேட்டால் உம்மை சேவிக்கணுங்கிறது தான் என்னுடைய மனசில் ஆசையே. பால்யாத் பிரபிருதி யாதேவ துவய் பக்தி மமாச்சுதான். சின்ன வயசுலேருந்து பகவானை நேரம் சேவிக்க மாட்டோமான்னு தான் ஆசைப்பட்டுருக்கேன். வேட்டி அது உமக்கு தெரியுமோ இல்லையோ, தெரிஞ்சு இந்த வரனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வரம் வேணும்னு கேட்குறீரே. நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இனிமேல் என்ன வரம் கேட்கணும், ஒரு வரம் வேணா கேட்கலாம், என்னுடைய ராஜ்யம் நன்னா நடக்கணும் அப்படின்னு கேட்கலாம். நான் ராஜா தானே, என்னுடைய ராஜ்யம் நன்னா நடக்கணும்னு கேட்கலாம். ஆனால் என் ராஜ்யத்தை நீர் தானே நடத்தின்னு இருக்கீர், அப்ப நான் என்ன அதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு, நீர் நன்னா நடத்தின்னு இருக்கும் போது தொட் பிரசாதாத்து மமே சானா ராஜ்யம் அவ்யாகதம் பூவி கோசதண்டோ ததா தீவிய சரீர ஆரோக்கியம் உத்தமம். இல்ல நிறைய ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஏன் என்கிட்ட ஐஸ்வர்யமா இல்ல, எனக்கு ஐஸ்வர்யெல்லாம் நீர் தானே கொடுத்திருக்கீர், எனக்கு ஆரோக்கியம் நீர் தானே கொடுத்திருக்கீர், கை காலெல்லாம் கொடுத்திருக்கீர், எனக்கு என்ன குறை வச்சு, ஏதாவது குறை வச்சா கேட்கலாம். ஹானிஹி சொல்பா பினாஸ்திமே ஸ்திரியோன்னபான சாமர்த்தியாக. நல்ல மனைவி, தர்மிஷ்டையான மனைவியை கொடுத்திருக்கீர், நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து தர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், எந்த விதத்திலையும் குறைவு வைக்காமல் எனக்கு சகலமும் கொடுத்திருக்கீர். பெருமாள் தான் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் தான் கொடுத்துருக்கா, என்ன கொடுத்துருக்காருங்கிறத நினச்சி பார்த்தாலே போகிறோம், என்ன கொடுக்கலையே அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் குறைபட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இது கொடுக்கலையே, அதை கொடுக்கலையே, இதை கொடுத்துருக்காரு, இதை கொடுத்துருக்காருன்னு பார்த்தா கொடுத்தது நிறைய இருக்கு, கொடுக்காதது ரொம்ப குறைவு தான். எல்லாருக்கும் எனக்கு கையை கொடுத்துருக்காரு, காலை கொடுத்துருக்காரு, சக்தி கொடுத்துருக்காரு, பேசுறதுக்கான சக்தியை கொடுத்துருக்காரு, எத்தனையோ கொடுத்துருக்க. பெருமாள் கொடுத்தது தானே நிறையா, கொடுக்காதது ரொம்ப குறைவு, கொடுத்ததை பேசலாமே. அம்பரீஷன் தான் காமிக்கிறார், எனக்கு என்ன நீர் விட்டுட்டார், நிறைய கொடுத்துருக்கீர், இனிமே கொடுக்காது கொடுக்காததுன்னு எனக்கு என்னமே இல்லை. எத்யதிச்சாமியகம் தத்தது சர்வமஸ்தி ஜகத்பதே ஏதேனைவ அனுமானேன பிரசன்னோ பகவான் இதி. நான் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, நீர் பிரசன்னமாக இருக்கார், எப்பவுமே எனக்கு நிறையா கொடுத்துருக்கீர், அதனால் இனிமேல் கேட்கறதுக்கு எதுவும் இல்லை. இனிமேல் ஒன்று கேட்கலான்னா ஒன்றே ஒன்று தான் கேட்கலாம், என்ன கேட்டால், தன்மாம் அகாதே சம்சாரே மக்னம் உத்தர் துமருகசி. சம்சாரத்திலேருந்து மோச்சனம் கொடுக்கும், உம்மை தவிர யாராலையும் முடியாது அது. நான் இப்போ சம்சாரத்தில் தான் இருந்துட்டு இருக்கேன், அதனாலே இதுலேருந்து எனக்கு மோச்சனம் கொடும் அப்படின்னு கேட்டார் அம்பரீஷன். அப்போ பெருமாள், அப்பா மோச்சனங்கிறது கேட்டு வாங்குற விஷயம் இல்லை,
இதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குற விஷயம் கிடையாது. ஏதாவது உபாயம் பண்ணணும், இல்லை சரணாகதியாவது பண்ணணும். பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்றோம் இல்லையா, இந்த பலனை கொடுங்க அந்த பலனை கொடுங்க அந்த மாதிரி மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு விட முடியாது. சாஸ்திரத்துல சொன்ன உபாயம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும், யோகம் பண்ணணும்பா. ஆனா நான் அவருக்கு யோகத்தை உபதேசம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, யோகம் நிர்பீஜம் அத்தியந்த துக்க சம்யோக பேஷஜம் அப்படின்னு ஆரம்பிச்சு யோகத்தை பெருமாள் உபதேசம் பண்ணார். உபதிஷ்டே ததே யோகே பிரணிபத்திய அச்சுதம் நிருபா, யோக உபதேசம் மொத்தத்தையும் கேட்டார். யோகம்னா என்ன கேட்டா, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்னு பகவத்கீதையிலே கண்ணன் என்ன உபதேசம் பண்ணியிருக்கிறானோ அது அப்படியே அம்பரீஷனுக்கு உபதேசம் பண்ணிட்டான். இனிமேதான் கிருஷ்ணாவதாரமே வரப்போகுது. ராமாவதாரத்துக்கு முன்னாடி அம்பரீஷன் இருக்கார். இன்னும் அம்பரீஷன் வந்து அதை மொத்தத்தையும் கேட்டுட்டார், கேள்வி வந்து சேவிச்சுட்டார், கை கூப்பினார். தேவதேவ துவயா யோகா எப்ரோக்தோ மதுசூதனா, நீ சொன்ன யோகங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஆனால் அடியனால முடியாது, க்ஷமிச்சுக்கலாம். நான் சாதாரணமானவன், நான் சாப்பிட்டு இருக்கிறவன், நான் தூங்கின்னு இருக்கிறவன், என்னை போய் திடீர்னு உட்காந்து யோகம் பண்ணு, சாப்பாட்டை விட்டுட்டு தூக்கத்தை விட்டுட்டு யோகம் எல்லாம் பண்ணு அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா? விஷயா துர்ஜயா பூம்பி இந்திரியா கரிஷின சதா இந்திரியா நாம் ஜெயந்தேஷு க சக்தா நாம் கரிஷதி. இந்திரிய ஜெயம் தானே யோகத்துல முக்கியம், இந்திரியங்களை ஜெயிக்கணுமே, ஆகார சிந்தையை தவிர்க்கணுமே, தூக்க சிந்தையை தவிர்க்கணுமே. அப்போ குளிர் காற்று எதுக்குமே கவலைப்படக்கூடாது, பசி தாகம் எதுக்குமே கவலைப்படக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்தால் தானே யோகம் வரும். ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்கள்லாம் ஏதோ போட்டது சாப்பிட்டு இப்படி தூங்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருக்கோம். அடியவங்களால இந்த யோகம் நடத்த முடியுமான்னு தெரியல, அதனால அடியன் பிரார்த்திக்கிறேன். சோகம் இச்சாமி தேவே சத்பா பிரசாதாத்து அலர்ஜி தேகி, இந்திரிய ஜெயமே இல்லாட்டா கூட ஏதோ இப்படியே சாட்டுண்டு தூங்கிட்டு இருக்கவா கூட உங்களுடைய அனுகிரகத்தை வாங்கிக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போ பகவான் சொன்னார், அப்பா அதுக்கும் குறைவில்லை, கிரியா யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி முக்தெய்வம் ஆத்மானம் மத்பராயணா, பகவத்கீதையில் இருக்க ஸ்லோகம். மன்மனாபவ, என்னையே சிந்திச்சுக்கோப்பா, நீ என்னுடைய பக்தன், என்கிட்ட பிரீதி வைக்கிறவன், இந்த என்கிட்ட அதிக பிரீதியோடு தானே நீ பெருமாள் ஆராதனங்கள்லாம் பண்ற, இந்த பிரீதியை ஒவ்வொரு கர்மத்திலையும் நீ காண்பி, நீ சிந்திக்கும் போது கூட என்கிட்ட பிரீத்தியோட சிந்தி, நீ யாகம் பண்ணா என்கிட்ட பிரீத்தியோட யாகம் பண்ணு, நீ தூங்கினாலும் பகவான் கிட்ட பிரீத்தியோட தூங்கு, நீ முழிச்சுண்டாலும் பகவான் கிட்ட பிரீதியோட முழிச்சுக்கும், எல்லாத்திலுமே என்கிட்ட அந்த பிரீத்திங்கிறத மறக்காம வச்சுக்கும், எது பண்ணாலும் நீ பகவத் பிரீத்தி அப்படிங்கிறத விடக்கூடாது. ஏன்னா தூக்கங்கிறது பெருமாள் எத்தனை அழகா நமக்கு கொடுத்துருக்கார், தூக்கத்துல நம்மளை காப்பாத்துறார், நம்மளை தூங்கி எழுந்துக்க வைக்கிறார். அதெல்லாம் கும்பகர்ணம் மாதிரி எல்லாரும் தூங்கினா 6 மாசம் எழுந்துக்க மாட்டான்னா தான் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அப்படிலாம் இல்லாமல் ராத்திரியில தூங்கி கார்த்தாலும் எழுது, உடனே நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சு, இப்படிலாம் அழகா ஏற்பாடு. தூக்கம்னா உடனே விழிப்புன்னு ஏற்பாடு, ஆகாரம் உள்ள போனால் அதுக்கு அவுட் புட்டுன்னு ஏற்பாடு, எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எல்லாத்திலையுமே பகவானை தான் நினைக்கணும் எல்லாருக்கும். அதனால நீ எந்த காரியம் பண்ணாலும் என்னையே நினைச்சுன்னு, சர்வபூதேஷு மாம் பஸ்ய சமவஸ்திதம் ஈஸ்வரம், நீ எந்த உயிரை பார்த்தாலும் என்னை பார்க்கலாம், ஏன்னா எல்லாமே என்னுடைய அம்சம்தான் மொத்தமே. ஜங்கமா ஜங்கங்கள் எதை பார்த்தாலும் என் நினைவு உனக்கு வரும், பகவான் எப்படியெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான் அப்படின்னு. ஒரு சின்னதா ஒண்ணுமில்லாத ஒரு மண்ணு, பத்மநாப பெருமாள் கோயில்ல மண் வெளி இருக்கு, அந்த மண்ணை கொஞ்ச நேரம் உட்காந்து மண்ணை கிளறினோம்னா அதுல 10 விதமான பூச்சி வருது, குட்டியா ஒன்று வருது, பெருசா ஒன்று வருது, இப்படி ஒன்று ஓடுறது, அப்படி ஒன்று ஓடுறது, அந்த மண்ணிலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கு. நாம தான் கோயில நடுவில் போறோம், அது கோயிலே இருக்கு, எத்தனை விதமான புழு பூச்சிகள்லாம் இருந்துட்டு, எல்லாம் பகவானுடைய விசித்திரமான சிருஷ்டி, அதெல்லாம் அப்படியே நினைச்சுக்கோ. அப்படியே என்ன பண்ணணும் கேட்டா, எப்பவுமே எல்லாத்திலுமே பகவானை நினைச்சுக்க முடியலையே எனக்கு அப்படின்னா, அப்போ பகவானை நினைச்சுக்கும்படியாக பகவத் ரூபத்தை நீ பிரதிஷ்ட பண்ணிக்கோ, அர்ச்சாவதாரத்தை. ராக லோபாதி நாசேன பவித்ரி கிருதகிருத்யதா ஜங்கமா ஜங்கமே, அப்ப வந்து பக்தியா அதி பிரவணசாபி சஞ்சலத்வாத் மனோயதி மயி அநாசாதவத் பூபம்
குருமத்ரூபிணீந்தனியும் இல்லை ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்கு எங்கே பார்த்தாலும் உண்மை பார்க்க முடியல அப்படின்னா அப்போ நீ ஒன்று பண்ணு எங்கே பார்த்தாலும் என்ன பார்க்க முடியல அப்படின்னா அப்போ என்ன பார்க்கறதுக்காக ஒன்று ஏற்பாடு பண்ணு ஒரு கோயில் கட்டு ஒரு பெருமாளை ஏற்பாடு பண்ணு இல்லை ஆற்றிலேயே பெருமாளை இழை பண்ணு சுவர்ண ரஜதாத்யேஸ்தம் சைல மிருத்தாருலேகஜம் சுவர்ணத்திலேயோ ரஜதத்திலேயோ இல்லை கல்லுலேயோ இல்லை மரத்துலேயோ ஏதாவது ஒரு பூஜா பண்ணுறதுக்கு ஏற்றது ஆரியா எம்பெருமானுடைய ரூபத்தை வச்சு அதை தியானம் பண்ணலாமே எங்கே பார்த்தாலும் பகவானை பார்க்க முடியல அப்படின்னா பகவானை பார்க்கறதுக்கும் ஒரு இடம் வச்சுக்கலாம் முடியும் அதில் பகவானை பார்க்கலாம் முடியும் அங்கே அங்கே பூஜையெல்லாம் பண்ணலாம் முடியும் தஸ்யாம் சித்தம் சமய வேசிய தியாஜயான் யான் வியபஸ்ரயான் அந்த பெருமாள் கிட்ட மனசை வச்சுக்கோ அர்ச்சாவதார் மூர்த்தி கிட்ட மனசை செலுத்தி அதுக்கப்புறம் மெதுவாக மற்றதிலிருந்து மனசை நாம் விடுபட வைக்கலாம் கச்சன் திஷ்டன் ஸ்வபன் புஞ்சன் தாமேவாக்ரேஜ பிருஷ்டதா உபரி அதசா ததா பார்ஸ்வே சிந்தையான் தஸ்ததாத்மனஹா அந்த பெருமாள் கிட்ட ரொம்ப பிரீத்தியோட பண்ணியானா நீ போகச்சியும் வரச்சியும் நிக்கச்சியும் நடக்கச்சியும் உட்காண்டு கச்சியும் இழுந்து கச்சியும் தூங்கச்சியும் படுத்து கச்சியும் எப்பவும் அந்த பெருமாளுடைய சிந்தையே வரும் அந்த பெருமாள் தான் ஏன்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய பெருமாள் அவர் அப்ப அப்படியே இருக்கலாம் மேலையும் கீழையும் எங்க போனாலும் ஆத்துல பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஒரு சிந்தை வரும் ஸ்தானைகி தீர்த்தோதகைகி ஹிருத்யைகி புஷ்ப கந்த அனுலோபனைகி வாசோபிகி பூஷணைகி பக்ஷைகி கீத வாத்தியைகி மனோகரைகி அந்த என்னுடைய மூர்த்திக்கு நீ நிறைய சமர்ப்பணம் பண்ணலாம் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படி அர்ச்சாவதார் பக்தி நம்ரா நரசிரேஷ்ட பிரீணய அர்ச்சாம் அப்படிங்கிற அர்ச்சாவதாரத்தை பண்ணிட்டு அதுலேயே வந்து நீ நிறைய திருவாராதனங்கள்லாம் உடாத பண்ணிட்டு இருக்கலாமே வாசோபிகி அதான் முதல்ல நிறைய வஸ்திரங்கள்லாம் சமர்ப்பிக்கலாம் பெருமாளுக்கு இல்லை பூஷணங்கள் சமர்ப்பிக்கலாம் இல்லை பக்ஷியங்கள் சமர்ப்பிக்கலாம் இல்லை கீத வாத்தியங்கள் சமர்ப்பிக்கலாம் இல்லை ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் கந்த புஷ்பங்கள் பண்ணலாம் இது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுக்கலாமே எதுவானாலும் பெருமாளுக்கு அப்படின்னு நல்ல வஸ்திரம் வாங்கினா கூட ஆத்து பெருமாளுக்கு நல்ல வஸ்திரம் வாங்கணும் நமக்கு நல்ல சந்திரங்கள்லாம் வாங்கினா பெருமாளுக்கு ஒரு நல்ல சந்திரம் அப்படின்னு வாங்கணும் நம்ம மாத்திரம் ஏதாவது விசேஷம்னா பெருமாளுக்கு விசேஷமாக திருவாராதனம் பண்ணி சமர்ப்பிக்கலாம் பக்ஷியங்கள்லாம் நாம சாப்பிட்றதுனா பெருமாள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் இப்படி எதுவானாலும் முதல்ல பெருமாளுக்கு பெருமாளுக்குன்னு வச்சு என்னையும் கவனிச்சு எச்ச எச்ச நிருப இஷ்டம் தே கிஞ்சித் போஜ்யாதி தேனமா உனக்கு எது எது இஷ்டமோ அதெல்லாம் பண்ணி சாப்பிடும் பக்ஷணங்கள்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்து அப்போ அதுதான் கிரியாயோகம் கிரியாயோகம்னா நம்ம நம்ம போகத்தை கவனிச்சுப்போம் கூடவே பகவத் பக்திங்கிறத கூட சேர்ந்துட்டே விடும் அப்போ எங்காத்து பெருமாளுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிச்சிடும் அப்புறம் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு இப்போ இப்படிலாம் இருந்தா மைய புத்திம் சமாவேசிய காயே தா மம தாம் கதாம் எப்பவுமே என்னுடைய கதைகளை கானம் பண்ணு என்னை குறித்து ஸ்தோத்திரங்கள் சொல்லு என்னுடைய கதைகளை கேளு கதாயாம் ரமதே சேதா எதி தத் பாவனா மம ஸ்ரோதவ்யா பிரீதி யுக்தேனா அவதாரேஷு யா கதா இந்த மாதிரியாக கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் எல்லாமே நான் தான் விஷயம் அப்படியாக ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியை ஏற்பாடு பண்ணி உன்னுடைய சகல போகங்களையும் அவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு தச்சேஷமாக அதுக்கு சேஷமாக நீ அனுபவிச்சுக்கோ அவ்வளவுதான் வேண்டான்னு சொல்லலை எல்லாமே பெருமாளுக்குன்னு வச்சுட்டு அவனுக்கு சேஷமாக நம்ம அனுபவிக்கணும் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம் பெருமாளுக்குன்னு சமைச்சிட்டு நம்ம சாப்பிடாம இல்லையே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம் எல்லாமே அப்படிதானே அதனால அந்த மாதிரி ரீதியில பண்ணு ராஜ்யம் குரு நரசிரேஷ்ட நிவேத்ய பிருத்திவீம் மம நீ ராஜ்யபாலனம் பண்றதில்ல சாப்பிட்றதெல்லாம் விடும் பெரிய காரியம் ராஜ்யபாலனம் அந்த ராஜ்யத்தையும் எங்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடு நீ ராஜ்யபாலனம் பண்ணிக்கோ நீதான் ராஜா ராஜ போகங்கள்லாம் உனக்கு உண்டு ஆனால் நீ எங்கிட்ட அர்ப்பணம் பண்ண பரதாழ்வான் அர்ப்பணம் பண்ண பரதாழ்வான் தான் ராஜபரிபாலனம் பண்ண ஆனா பாதுகை எங்கிட்ட அர்ப்பணம் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி நீ பண்ணிக்கோ ஏதேனைவ உபதேசேன வியாக்கியா தமகிலம் தம கிரியாயோகம் சமஸ்தாய மையே அர்ப்பிதம் அனாபவ மகாராஜனே இதுதான்ப்பா கிரியாயோகம் அப்படின்னு பெயர் என்கிட்ட எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணணும் மனசுனாலே நீ அனுபவிக்கும் போதே மனசினாலே என்கிட்ட அர்ப்பணம் பண்ணிச்சுட்டு நீ சரீரத்தினாலே அனுபவிக்கணும் இதுதான் கிரியாயோகம் அப்படின்னு இதை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணார் அப்போ அம்பரீஷ மகாராஜன் சொல்றார் மத்ஹிதாய ஜெகநாத கிரியாயோகாசிரிதம் மம விஸ்தரே நேதமாக்கியா ஹி பிரசன்னஸ்தம் ஹி துக்கா
त्वामृतेनहिनो वक्तुं समर्थोऽन्यो जगद्गुरु गुह्यमेतत् पवित्रं च तदा चक्षु प्रसीदमे। எம்பெருமானே, இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறது. முதல்ல கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் சொன்னீரல்லவா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. சிலதெல்லாம் அப்படியே கேட்டு விட்டுருவோம், ஏன்னா நம்மளால முடியாது, ரொம்ப கஷ்டமாக சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சோமயாகத்தை பற்றி விஸ்தாரமாக சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சோமயாகங்கிறது பகவத் ஆராதனை தான், ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் கேட்டால், அதை கேட்டு ஆஹா சோமயாகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் அப்படின்னு சொல்லுவோமே தவிர நாம் சோமயாகம் பண்ண மாட்டோம். ரொம்ப அழகாக சொன்னார் சோமயாகத்தை பற்றி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்போம், அதோடு முடிஞ்சு போயிடும் நம்ம கதை. அந்த மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். நீ கர்மயோகங்கள்லாம் சொல்லச்ச, ஆனால் கிரியாயோகம் சொல்லச்ச அப்படி இல்லை, எனக்கு நீர் ஏதோ சொல்கிறீர் அப்படின்னு புரிந்தது. ஏதோ நாங்கள்லாம் சாப்பிட்டு தூங்கி இருக்கிறவர்கள், எமக்காக ஒரு அதை காமிச்சிருக்கு, எங்கள் கூடவே நீர் இருக்கு, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. இப்போ அடியனுக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் இதையே இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லும், சுருக்கமாக சொல்லியிருக்கீர் இல்லையா, விஸ்தாரமாக எனக்கு அனுகிரகம் பண்ண உண்மை தவிர நான் யார்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி சொல்கிறவா யார் இருக்கா. அதனால் எப்படியானால் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகத்தை 18 அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொன்னீர் அர்ஜுனனுக்கு. இப்போ மாத்திரம் கொஞ்சோன்னு ஒரு 50 ஸ்லோகத்தில் முடிச்சுட்டீரு, எனக்கும் கொஞ்சம் விஸ்தாரமாக இந்த கிரியாயோகத்தை பற்றியே நன்னா சொல்லுங்க, இன்னும் என்னென்ன பண்ணலாம், இன்னும் என்னென்ன ஜபங்கள்லாம் பண்ணலாம், இன்னும் என்னென்ன விரதங்கள்லாம் பண்ணலாம், உங்க குறித்து நிறையா விரதம் பண்ணலாமே, நம்ம குறித்து நிறைய ஜபங்கள்லாம் பண்ணலாமே. எங்களால் பெரிய காரியம் யோகம்தான் பண்ண முடியாது, ஆனால் சின்ன சின்னதாக ஜபம் விரதம் உபவாசம் இதெல்லாம் பண்ணலாமே, இன்னும் விசேஷமான ஆராதனம் எல்லாம் பண்ணலாமே, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுமே எல்லாம் அப்படின்னா. அப்போ பகவான் சொல்கிறார், ரசி பகவான் வாச்சா ஆக்கியாசியத்தேததகிலம் வசிஷ்டஸ்தே புரோஹிதா மத் பிரசாதாதவிகலம் சதவேத்யசதேஷதா. பெருமாள் சொன்னார், அப்பா நீ எங்கிட்ட கேட்கறது இருக்கட்டும், உன் ஆச்சாரியர்கிட்ட கேடு, வசிஷ்டர் தானே உனக்கு ஆச்சாரியர், எதுவுமே ஆச்சாரியர்கிட்ட கேட்டால் அது விசேஷம், சாட்சாத் பெருமாளே வந்து சொன்னா கூட அது அத்தனை விசேஷம் இல்லை, ஆச்சாரியன் சொல்ற மாதிரி ஆகாது. ஆனால் நீ உங்க ஆச்சாரியர்கிட்டே கேட்டுக்கோ, அவன் நன்னா சொல்லி தருவான், இல்லை உன் அளவு அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான், நன்னா தெரியும் இந்த விஷயங்கள்லாம் என்ன காட்டும் அவருக்கு நன்னா தெரியும்னு வச்சுக்கோன்னு. ஏன்னா மத் பிரசாதாத்து என்னுடைய அனுகிரகத்தினால் தானே அவர் ஆச்சாரியர் ஆயிருக்கார், ஆச்சாரியன் ஆச்சாரியன் ஆயிருக்கார்னா ஏதோ நாமளாக தூக்கி வச்சு ஆச்சாரியன் ஆகலாம், பெருமாளுடைய அனுகிரகத்தினால்தான் அவர் ஆச்சாரியர் ஆயிருக்கார். ஒரு ஆச்சாரியங்கிறவர் அவதாரம் பண்ணுறார், ஒரு ஆச்சாரியங்கிறவர் நிறையா ஜீவர்களுக்கு ஞானம் கொடுக்குறார், ஒரு ஆச்சாரியங்கிறவர் நிறையா ஜீவர்களுக்கு சமாசேனம் பண்ணி வைஷ்ணவர் ஆக்கிறார், அதனாலே அந்த குடும்பத்துக்கே உஜ்ஜீவனம் பண்ணுறார், ஒரு ஆச்சாரியன் நிறையா பேருக்கு பரநியாசம் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்புகிறார், ஒரு ஆச்சாரியன் அநேக குடும்பத்தில் இருக்கவளுக்கு சத் விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி அவர்களையெல்லாம் சத்துக்கள் ஆக்குறார். இதெல்லாம் மனுஷனால நடக்காது, பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அனாதி சம்சாரத்தில் கர்மத்தில் புண்ணிய பாபத்தில் மாட்டிண்டு சிக்கிற ஜீவிகள், அந்த ஜீவிகளுக்கு சத்கதியை உபதேசம் பண்ணி அவளை பரநியாசம் பண்ணி வச்சு மோட்சத்துக்கு அனுப்புறதுங்கிறது இருக்கே, இது மனுஷனால் பண்ணக்கூடிய காரியம் இல்லை, பகவான் தான் பண்ணணும். அந்த பகவான் தான் ஆச்சாரியாவை நடமாட வச்சிருக்கான், பகவானுடைய அம்சம்தான் ஆச்சாரியம். அதனாலே வசிஷ்டங்கிறத சாதாரணமாக நினைக்காத, பெருமாளையே சொன்னாதான் கேட்பேன், நான் ஆச்சாரிய சொன்னால் கேட்க மாட்டேன்னு நினைக்காத, ஆச்சாரியர் பெருமாளை காட்டில் நன்னா சொல்லுவேன். அதை பகவத்கீதையிலையும் கண்ணன் சொல்கிறான், சுவாமி தேசியன் அழகா சொல்கிறார், ஆச்சாரியா விக தேவதாம் சமதிகாம் அந்யாம்னியாமகே, ஆச்சாரியர் காட்டிலும் பெருமாள் கூட பெரியவர் இல்லைன்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணால் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்ன பண்ணான்னு இருக்கட்டும், எங்கள் ஆச்சாரியன் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணி என்னை திருத்தினார், அதை பெருமாள் பண்ணலையே, ஆச்சாரியன் தானே பண்ணார். அனாதி சம்சாரத்தில் துஷ்டனாகவே தெரிஞ்சின்றிருந்த எனக்கு ஞானத்தை கொடுத்து சரணாகதி பண்ணி வச்சு மோட்சத்துக்கு வழிகாட்டி அனுப்புற எங்கள் ஆச்சாரியன் என்னை பெருமாளாக பண்ணார், ஆச்சாரியன் தானே பண்ணுற. இந்த சிந்தையினோடு அந்தமில்லாத காரணங்கள் எல்லாம் தெரிந்த தந்தை எம்பெருமான் தன் சரண் தந்தை, திருவங்கத்தை முதல் சொல்ற பெருமாள் எல்லாத்தையும் கொடுத்தான், கைகாலெல்லாம் கொடுத்தான், ஆனால் தன் சரண் தந்தைலாம் தன் திருவடியை காமிச்சு கொடுக்கலையே, தான் அது தந்து எந்தை ராமானுஜன் வந்து எடுத்தான், ஆனால் ராமானுஜர் தானே எனக்கு அதை காமிச்சு கொடுத்த. அதனாலே ஆச்சாரியன் தான் வசத்தி அப்படின்னு தேசிகர், ஆச்சாரியனுக்கு சமமாக பெருமாளை நினைக்கிறேன் நானே, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வசதி இல்லை, ஆச்சாரிய அவதாரம் தான் வசதி அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிட்டார்.
வெறும சொல்லல ஆச்சாரிய மகிமை அப்படின்னு உபன்யாசம் பண்ணுங்கன்னு உபன்யாசத்துக்காக சொல்ற விஷயம் இல்ல தேசகன் ரகசிய திரைசாரத்துல சித்தாந்தமா சொல்ற விஷயம் ஆச்சாரியா இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமகே ஆச்சாரியனை காட்டும் மற்ற அவதாரங்களை நான் பெருசா நினைக்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறதே கிடையாது நினைச்சு பார்த்தா தானே பேச்சு நினைப்பே கிடையாது எனக்கு அப்படின்னு ஆச்சாரியன் தானே இந்த சம்சாரத்துல இருக்கிறவர்களை உத்தரணம் பண்றதுக்காக இத்தனை பண்றவர் அதனாலே அந்த வசிஷ்டங்கிற புரோஹிதர் ஆச்சாரியர் அவர்கிட்ட போய் நீ கேட்டுக்கோப்பா அப்படின்னார் கண்ணன் எப்படி அர்ஜுனன்ட்ட நீ ஞானிகள் கிட்ட போய் கேட்டுக்கோ அவர்கள் உனக்கு உபதேசம் பண்ணுவார்கள் ஞானிகள் உபதேசியந்து தே ஞானம் ஞானினகா தத்துவதரிசினகான்னு சொன்னாரோ அந்த மாதிரி பெருமாளும் சொல்லிட்டார் சொன்னது மாத்திரம் இல்லை இத்யுக்த்வா அந்தர்ததே தேவஹா சர்வலோகேஸ்வரோ ஹரிஹி பட்டுன்னு மறைஞ்சுட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டான்னா இவன் என்ன என்ன கேள்வி கேட்டானா அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டோம் ஆச்சாரியர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் அது காட்டிலும் ஸ்ரேயஸ் எனக்கு எதுவும் கிடையாது பெருமாள் என்ன பண்ணா தானே நேர வந்து சொல்லி கொடுக்கறத காட்டும் ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறாருன்னா அப்ப நமக்கும் ஒரு குறவு இல்லை அம்பரீஷன் பெருமாளை சேவிச்சாரு நாம சேவிக்கலையே நினைக்க வேண்டாம் நமக்கும் ஆச்சாரியனை கொடுத்துட்டு தான் போயிருக்கார் அம்பரீஷனுக்கும் ஆச்சாரியனை தான் காமிச்சிருப்பாரு இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் ஆச்சாரியனை தான் காமிக்கிற அதனாலே அம்பரீஷன் என்ன பண்ணார்னா சச்சராஜா வனாத் பூயா நிஜகா நிஜம் அபியாகமத்து புறம் உடனே அம்பரீஷன் தபஸ் முடிச்சுட்டார் காட்டிலேருந்து நேர அரண்மனைக்கு வந்துட்டார் அங்கதான் வசிஷ்டர் அப்படின்னு இவருடைய ஆச்சாரியன் குலகுரு அவர் இந்த குலத்துக்கே அவர் தான் குரு தசரதருக்கும் அவர் தான் குரு ராமனுக்கும் அவர் தான் குரு எல்லாம் வசிஷ்ட வியபதேசினான் பேர் நேராக அவர்கிட்ட வந்து அவருடைய திருவடியை பிடிச்சுண்டு கேட்கிறார் அம்பரீஷன் வசிஷ்டர்கிட்ட என்ன கேட்டார் வசிஷ்டர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் மூணாவது அத்தியாயத்தில் இதே விஷ்ணு தர்மத்தில் அடுத்த அத்தியாயத்தில் வரப்போகுது அதுவும் அழகான விஷயம் எத்தனை அழகாக பெருமாள் உபதேசம் பண்ணி ஆச்சாரியனையும் காண்பித்து கொடுத்தார் இல்லையா அந்த விஷயத்தை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் சௌனகோவாச்ச ராஜ்யஸ்தஸ்து மகீபால பிரணிபத்திய புரோஹிதம் வசிஷ்டம் பரிபப்ரச்ச விஷ்ணோகோ ஆராதனம் பிரதி சௌனகர் அப்படிங்கிறவர் தான் விஷ்ணு ஆராதனத்தை விசேஷமாக சொன்னவர் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்றார் அது எப்படிங்கிறது இப்பதான் புரியுது எப்படியானா விஷ்ணு ஆராதனத்தை எத்தனை விஷயமா சொல்ற சௌனகர் இந்த விஷ்ணு தர்மத்தில் இதுதான் விஷ்ணு தர்மம் அப்படின்னு உத்தமமான ஒரு தர்மம் வைஷ்ணவ தர்மம் இது நாம தொடர்ந்து இதை அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம் ஆச்சரியமான ஒரு புராணம் அதை விஷ்ணுவனுடைய பெருமையை விஷ்ணு தர்மங்களை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு பார்க்கலாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீசா கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஏதத்தே சர்வமாக்யாதம் ரகசியம் பரமம் ஹரேஹே நாதப் பரதரம் கிஞ்சித் ஸ்ராவ்யம் ஸ்ருதி சுகாவகம் நாதப் பரதரம் ஸ்ராவ்யம் தர்மம் ஸ்வார்த்தம் சுகாவகம் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.